நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கீங்க, டீலிமே பார்த்தீங்கன்னா விளம்பரம் பார்த்து 10 to 100 ரூபீ நீங்கள் சூப்பர் வேன் பண்ண முடியும். சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் தான். ரேவ்லோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு புது கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்மையாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும், டெய்லி ரிட்டர்ன்ஸாக வந்து கிடைக்கும். இதை பற்றி டீடெயில்ஸ் நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி மேலே உங்களுக்கு டீடெயில் தெரியணும் அப்படின்னா மறக்காம கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் இதை பற்றி ஃபுல் டீடெயில் சொல்லுவேன். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறது, எப்படி வித்ரா பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோசிகா அப்படிங்கிற இல்லை கோசிகா கன்கட் பண்ணி படிக்கணும் போல கோசிகா அப்படிங்கிற ஒரு சூப்பரான செல்ஃபைனிங் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே 5 ரூபீ சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதுவுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மட்டுமே போதும். எந்த ஒரு ரெஃபர்மே நீங்கள் பண்ண தேவையில்லை. முழுக்க முழுக்க நீங்கள் ஆட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம்லாம் கூட ப்ளே பண்ண தேவையில்லை. அந்த ஆடை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அதே பேஜில் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான காயின் ஆட் பண்ணிடுறானுங்க. அந்த காயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வித்ரா பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த அப்ளிகேஷன் நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து வித்ரா பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து லைவ் அந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணி எப்படி வந்து பேமெண்ட் வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். எவ்வளோ டெய்லி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 ரூபி இந்த அப்ளிகேஷனில் அசால்ட்டாக ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ ஷேர் ஏர்ன் பண்ண முடியும். நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் லைவ் ஏர்ன் பண்ணி தான் காட்ட போகிறேன், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பட்டனை சும்மா தட்டி தெரிவிக்க விட்ருங்க. கீழே என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரீப்ளை உண்டு. ஓகேங்களா? ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரம பெல் ஐக்கன் இருக்கும், அதை பிடிச்சிட்டீங்கன்னு தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காம பெல் ஐக்கனை தட்டி தெரிவி விட்டுருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃபினிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து டெலிகிராம் இல்லை, நம்ம வந்து வாட்ஸ்அப் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்மகிட்ட. ஸோ நீங்கள் மறக்காம வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஏர்னிங் அப்ளிகேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அதனால் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க அப்ளிகேஷன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிகே. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த கூகுள் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஜிமெயில் கேட்பாங்க. அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் உங்கள் பேடிஎம் நம்பர் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ ரைட்லையும் ஷோ ஆகிட்டு இருக்கும். மறக்காம நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஜிஸ்டர் இருக்கும். ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே செகண்டில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா 100 காயின் கிடைக்கும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் டைம் பாக்ஸ். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 200 காயினுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேம் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். இதில் ஜஸ்ட் நம்ம ஆட் பார்த்தாலே போதும், அது ஒரு 40 செகண்ட் மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காயின் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு 20 சான்ஸ் தான் கொடுக்குறேன். நேற்று நான் செக் பண்ணி பார்த்தேன் ஃபுல்லாக. இதில் மொத்தமாக நம்ம 20 கேம் தான் ப்ளே பண்ண முடியுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காயின் ஆட் ஆகல. ஓகேங்களா? இது மொத்தமே சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 காயினுக்கு மேலே வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்ம நேற்றுக்கு எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் ஷோ பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வந்து நேற்றுக்கு எடுத்த ப்ரூஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்கள். 11:27 நேற்று நைட்டு கொடுத்த பேமெண்ட்டு, நேற்று நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டானுங்க. இப்போ நம்ம செகண்ட் பேமெண்ட் வந்து வித்ரா பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக லைவாக ஏர்ன் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்கச்சக்கமான கேம் கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் ஒரே கேமை கூட பார்த்தீங்கன்னா 20 வாட்டி கிளிக் பண்ணி 20 வாட்டி நீங்கள் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த முதல் இருக்க கேம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணுற அப்போனா எப்போயாச்சும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளீஸ் இந்த ஆடை கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பானுங்க. ஓகே ஷோ ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஆட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆடை கிளிக் பண்ணி ஒரு 20 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பேக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 கேமுக்குமே அதை கேட்க மாட்டானுங்க. மொத்தமாக 2வது வாட்டி தான் கேட்குறானுங்க. அதை வந்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நான் 20 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணுறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணுற டாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி டாஸ்க் மட்டும் தான், வேறு எங்கேயுமே நீங்கள் இன்ஸ்டாலே கேட்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட்ஸ் மட்டும் தான் முடிக்கிற மாதிரி கேட்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லா டைமே கேட்க மாட்டானுங்க. அந்த ஒரே டைம் மட்டும் தான் ஆடை வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. மற்ற டைமில் ஆட் வரும். அந்த ஆட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இந்த மாதிரி வந்துடும். மேலே பார்த்தா டைமிங் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த டைமிங் முடிவு வரைக்கும் நீங்கள் இதே இடத்துல வெயிட் பண்ணாலே போதும். நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணாலும் போதும், ப்ளே பண்ணல அப்படின்னாலும் வெயிட் பண்ண மட்டுமே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 காயின் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன் எவ்வளோ கேன் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 காயின் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டானுங்க. நம்ம கேமே வந்து ப்ளே பண்ணலை, முழுக்க முழுக்க சும்மா வெயிட் பண்ண அவ்வளோதான். பார்த்து நான் இன்னொரு கேம் வந்து கிளிக் பண்ணுறேன். சும்மா நீங்கள் ஒரே கேமை கூட நீங்கள் 10 வாட்டி கிளிக் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஆட் வருது பார்த்தீங்களா, இந்த ஆட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டைமர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமர் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ காயின் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? இதே தான் ப்ரொசீஜர். நீங்கள் 20 டைம் பண்ண போகிறீங்க, 200 காயின் கிடைக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 ரூபாய் ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளே டைம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டைம் பாக்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் டைம் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று வரும். இந்த ஆட் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ இந்த ஆடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ரேண்டமாக வந்து காயின்ஸ் ஆட் ஆகும். 10 காயின் சொல்லிட்டு ஃபிக்ஸடாலாம் கிடையாது, 10 காயின், 15 காயின், 14 காயின், 13 காயின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அடுத்த டைம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மினிட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுத்த டைம் பாக்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதில் லிமிட் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ லிமிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 20 லிமிட் கிட்டத்தட்ட வைப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த டெய்லி டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த கிளைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 காயின் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கானுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோம்னா ஆட் ஒன்று தான், இந்த ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது, ஓகே, ட்ரேடிங் ஆஃப்டர்னு சொல்லிட்டு. இப்போ இது 16 MB கிட்டத்தட்ட இருக்குது. நீங்கள் 30 MB வரலாம், 40 MB வரலாம், 50 MB கூட வரலாம். அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க இந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 1 MB கேம் இல்லை 1 MB ஆப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். 1 MB இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், அதில் ஏதாச்சும் ஒரு ஆப் பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு நீங்கள் 20 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் வந்து முடிஞ்சிருது. ஸோ 100 காயின் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஆட் பண்ணி விட்டுறாங்க. ஓகேங்களா, ஓகே, இதை வந்து ஒரு 20 செகண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ண சொல்கிறானுங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஒரே ஒரு 20 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணி மொத்தம் பேக் பண்ணி கட்டுறேன். ஓகே, சார், அவங்களே பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுத்துட்டானுங்க. இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ காயின் வந்து ஆட் ஆகிட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் பண்ணிட்டு இந்த ஆடியுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 காயின் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆட் பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மூலமாகவே வந்து 1 ரூபாய் கிடச்சிருச்சா. ஸோ இது மூணுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 500 காயினுக்கு மேலே வந்துருது. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த 500 காயின் எண்ட் பண்ணிட்டு லைவ் விட்டுற அப்படி காமிக்கிற. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆஃபர் இருக்கும், இது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த அப்ளிகேஷனில் ரெஃபர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு 40 கேம்ஸ் இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் மாதிரி ப்ளே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுப்பாங்களா. நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு இருக்குது, இப்போ நான் வந்து ஸ்க்ராச் பண்ணிக்க மாதிரி எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்க்ராச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா 200 காயின் கொடுத்துருக்காங்க ரெஃபருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணணும், அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 100 காயின் கிட்டத்தட்ட இருக்கேன். ஏன் பண்ணிவிட்டு உங்களை 5 ரூபாய் வித்ரா பண்ணி காமிறோம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ நம்ம டோட்டலே ஒரு 500 காயினுக்கு மேலே ஏன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏன் பண்ண இந்த காயின்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பே அவுட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு எலிஜிபிள் ஃபார் வித்ரான்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. நீங்கள் மினிமம் வந்து 1 ரூபாய் வச்சிருந்தாலே போதும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு 5 ரூபாய் வித்ரா பண்ணுங்க, ஏன்னா டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த 500 காயின் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரெடிம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெடிமே கிளிக் பண்ணுற உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து உடனே சென்ட் பண்ணி விட்டானுங்க. இப்போ நம்ம பேடிஎம் வாலெட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பார்த்தீங்கன்னா குயிக் கேஷ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. இங்கே பாருங்கள், கோசிக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப் நேம் போட்டு பேமெண்ட்லேயே கொடுத்துருக்கானுங்க. ஸோ 5:13 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறானுங்க. மறக்காமல் ட்ரை பண்ண வேண்டிய அப்ளிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே கேஷ், இதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி மொக்கப்படுவோம்ல. இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.